நமக்கு கிடைக்கக்கூடிய பிராணவாயு அல்லது ஆக்சிஜன் வந்து 20%. இது எங்க அங்க பிரேசில்ல மட்டுமா இல்ல தென் அமெரிக்காவுல மட்டுமா இல்ல உலகம் பூரா உலகம் பூரா இருக்கக்கூடிய மக்கள் சுவாசிக்கக்கூடிய பிராணவாயுல 20% இந்த அமேசான் காடுகள் வந்து உற்பத்தி செய்யுது. இப்ப அமேசான் மழை காடுகள் அழிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க 20% வந்து நமக்கு பிராணவாயு கிடைக்காது. இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 24 மணி நேரம் சுவாசிக்க வேண்டியது இருக்குது, அதில் 20% தான் நம்ம சுவாசிக்க முடியும் அப்படின்னாக்கா அப்படின்னா எவ்வளோ நேரம் குறையுதுன்றதை பாருங்கள். ஆகையினால இந்த மழை காடுகள் மழையில் இருக்கக்கூடிய மரங்கள் இது எவ்வளோ முக்கியன்றதை நம்ம உணரணும். இன்னொரு செய்தியும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட அமேசான் மழை காடுகள் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தென் அமெரிக்காவில் பிரேசில் என்ற நாட்டில் 60% அதனுடைய மழை காடுகள் இருக்குது. பிரேசிலில் மட்டும் கிடையாது, அந்த தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 9 நாடுகளில் வந்து அந்த காடுகள் வந்து பரவலாக இருக்குது. எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன ஏற்கனவே 60% பிரேசிலில் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய காடுகள் வந்து இங்கே பார்த்திங்கன்னா பெரு அப்படின்னு ஒரு நகரம் இருக்குது, பொலிவியான்னு ஒரு நகரம் இருக்குது, கொலம்பியா, ஈக்குவேடர், கயானா, பிரெஞ்சு கயானா, சூரிநாம், வெனிசுலா, இந்த 9 நாடுகளில் இந்த மழை காடுகள் பரவலாக இருக்குது.